வெல்கம் டு வெல்லூர் மாம் ஆன் டியூட்டி. இப்போ அடுத்து நான் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு பிளானட்டேரியம் தான் வந்திருக்கோம். ஸோ என்னோட சன்னோட லீவுக்காக தான் நாங்கள் வந்து 2 days பிளான் பண்ணி பெங்களூர் வந்திருந்தோம். ஸோ அவனுக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில பிளேசஸ்லாம் நாங்கள் சூஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கை தியேட்டர் இருக்குது உள்ள. இந்த ஸ்கை தியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் பார்த்திங்கன்னா 50. ஸோ அந்த வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 225 சீட்ஸ் இருக்குது உள்ளே. ரொம்ப பெரிய தியேட்டர்னே சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. என்னோடய சன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னால் மொபைல் உள்ளே கொண்டு போக முடியல. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1/2 hour பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டேன். 3:30 to 4:30 வரைக்கும் தான் அந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிளானட்ஸ், ஆஸ்ட்ரோனமர்ஸ் இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே நம்ம வந்து ஸ்கைக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வெளியே வந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சயின்ஸ் பார்க். இது உள்ளே என்டர் ஆகி போகும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய சன் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறேன். பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்திருந்த இந்த இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஸோ கண்டிப்பாக பெங்களூர் வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணும். அதுவும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காமிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. வாக் டு வெயிட் யுவர் செல்ஃப். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து இது மேலே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கீழே வந்து இடிக்காத மாதிரி வந்து நம்ம போகணும். ஸோ நம்மளோட வெயிட் பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகணும். என்னோடய சன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அவரால் முடியல அதை பண்ணுறதுக்கு. இங்கே வெயில் பார்த்திங்கன்னா இருக்குது, பட் ஆனால் வெயில் இருக்கிறதே தெரியல. அந்தளவுக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குது. எவ்வளோ தான் சுற்றினாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர்டே ஆகலை. அந்தளவு கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு சில பிளேசஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் நித்யா அப்படின்றவங்க வந்து பெங்களூர் தான். ஸோ அவங்க வந்து எனக்கு நேத்திக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நானும் பெங்களூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நித்யா சாரி, நான் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இமீடியட்டாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.